Friends, welcome to SAQ Creations. இன்னைக்கு நாம பட்டர்ஃப்ளை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஈஸியான சிம்பிளான மெத்தட்ஸ்ல பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கலாம். பாருங்க, நான் பட்டர்ஃப்ளை வரைஞ்சி வச்சிருக்கேன். இது ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ஃபோம் ஷீட்ல இந்த பட்டர்ஃப்ளைய ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப அதை கட் பண்ணிடலாம். பாருங்க, ஃபோம் ஷீட் கட் பண்ணியாச்சு. இப்ப ஒரு பெர்மனன்ட் மார்க் எடுத்துட்டு அவுட்லைன் பண்ணிக்கலாம். பாடி மட்டும் நான் அவுட்லைன் பண்றேன், விங்ஸ் வந்து அவுட்லைன் பண்ணல. இப்ப பாருங்க, நான் சீரீஸ் வந்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த விங்ஸ் ஃபுல்லா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போறோம். சீரி அழகா கட் பண்ணி வச்சுக்கோங்க, குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப நம்ம பாடியில ஸ்டிக் பண்ண போறோம். ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ஆண்டனா ஓட்ட போறோம். பாருங்க, கம்பி எடுத்திருக்கேன். இந்த கம்பியை முன்னாடி லைட்டா வளைச்சுக்கலாம். பாருங்க, லைட்டா கையில தான் வளைக்கிறேன், ஒன்னும் பண்ணல, கையில லைட்டா வளைச்சிருக்கேன். ஓகே, இது மாதிரி ரெண்டு எடுத்துக்கலாம். சரியா, இந்த முன்னாடி ஸ்டோன்ஸ் இப்படி ஒன்னு ஃபிக்ஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இப்படி ஒன்னு ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுக்காக ஸ்டோன் ஓட்டலாம். ஓகே, இப்ப பேக் சைட் டபுள் டேப் வச்சு ஒட்டிருக்கேன். இப்ப இந்த ஆண்டனாவை ஃபிக்ஸ் பண்ணலாம் பேக் சைட்ல. நமக்கு பியூட்டிஃபுல்லான நல்ல கிளிட்டரியா இருக்கிற ஒரு பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. இதை பியூட்டிஃபுல்லா நம்ம வால்ல ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? பாருங்க, OHB ஷீட் எடுத்திருக்கேன், பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு இப்ப இது ஃபுல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி வரைஞ்சிக்க போறேன். இப்ப நான் டார்க் ப்ளூ கலர் எடுத்து இதுல பெயிண்ட் பண்ண போறேன். டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ ரெண்டு மிக்ஸ் பண்ணி பண்ண போறேன். அப்ப உங்களுக்கு அழகா இருக்கும். இது நம்ம எல்லாமே பேக் சைட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃப்ரண்ட் சைட் நம்ம திருப்பி தான் ஒட்ட போறோம். பேக் சைட்ல இருந்துட்டு எல்லா டிராயிங்ஸும் பண்ணிக்கலாம். இப்ப டார்க் ப்ளூ அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. கலர்ஸ் பெயிண்ட் பண்ணிட்டேன். இதை நல்லா காய விடுங்க. நடுவுல வந்துட்டு சென்டர் பார்ட் வந்துட்டு நான் ஒயிட் பெயிண்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா, இப்ப பாருங்க, கட் பண்ணி தனியா எடுத்துட்டேன். OHB ஷீட்ல இருந்து தனியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்கேல் வச்சு இத லைட்டா இப்படி மடக்கி விடலாம். ஓகேவா, இந்த சைடும் அதே மாதிரி ஸ்கேல் வச்சு மடக்கி விடலாம். சோ உங்களுக்கு ரியல் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேல எம்போஸ்டா இருக்கும். பின்னாடி நம்ம டபுள் டேப் வச்சு ஸ்ட்ரிக் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மடக்கி விடுங்க, அப்ப அழகா இருக்கும்.
பாருங்க antenna fix பண்ணிட்ட மூணுக்குமே பாருங்க பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம் நீட்டா அழகா பின்னாடி வந்துட்டு நீங்க டபுள் டேப் வச்சு உங்களுடைய வால்ல ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம சிடி வச்சு அழகான பட்டர்ஃபிளை பண்ணலாம் ஓகேவா இந்த சிடியை லைட்டா இப்படி தட்டினீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே விரிஞ்சிட்டு வரும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே பிரிச்சிடலாம் ஓகே பிரிச்சு எடுத்தாச்சு நம்ம இப்ப பாருங்க இது பிளைனா இருக்கு இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பட்டர்ஃபிளை ப்ரிப்பேர் பண்ண போறோம் பாருங்க இப்ப சிடிய இந்த ரெண்டு பெட்டல் வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம் வச்சு பெர்மனன்ட் மார்க்கர்ல வரைஞ்சுக்கோங்க வரைஞ்சி இது ஒரு பெட்டல் இது ஒரு பெட்டல் ரெண்டு பெட்டல் கட் பண்ணிக்கலாம் பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப பிளாக் பெயிண்ட் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் ஃபுல்லா சைடு ஃபுல்லா பிளாக் பெயிண்ட் நீட்டா வரைஞ்சிட்டு வாங்க ஃபுல்லா என்ன டிசைன் வேணுமோ பட்டர்ஃபிளைக்கு உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் அதை வரைஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருங்க பிளாக் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த பிளேசஸ்லாம் பிளாக் வந்து கொடுங்க பிளாக் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு இப்ப நம்ம ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இது பேக் சைடு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வியூ வச்சுக்கலாம் பாருங்க பேக் சைடு பெயிண்ட் பண்ணியாச்சு நம்ம ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு ரெண்டு விங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இப்ப இது ஜாயின் பண்றதுக்கு நம்ம சென்டர் பார்ட் வேணும் அதுக்கு பாருங்க கிளே எடுத்திருக்கோம் ஒன்னு ஒயிட் கலர் இன்னொன்னு சிமெண்ட் கலர் இந்த கிளே வந்துட்டு இப்ப ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் இது நல்லா மிக்ஸ் பண்றதுக்கு பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஈஸியா வந்துட்டு மிக்ஸ் பண்ண முடியும் நல்ல தரவா மிக்ஸ் பண்ணுங்க கிளே ரெடி பண்ணியாச்சு இது ஓவல் ஷேப்ல ரெடி பண்ணிக்கோங்க பாடிக்கு ஓவல் ஷேப்ல ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிட்டு முன்னாடி வந்து பிரஸ் கொடுத்துக்கோங்க ஓகே இப்ப இந்த பெட்டல் இதுல அழுத்தி பிரஸ் பண்ணி எடுத்து வச்சிருங்க ரெண்டு பெட்டல்ஸும் இது மாதிரி பிரஸ் பண்ணி வச்சிருங்க கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி ஓகே பாருங்க இது நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு நடுவில் இருக்கிறதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க ரெடி பண்ண ஆண்டனாவை இந்த கிளே வந்துட்டு காயறதுக்கு முன்னாடி இதுல ஃபிக்ஸ் பண்ணிருங்க சரியா அப்பதான் ஸ்ட்ராங்கா அது நின்னுக்கும் இப்ப பிளாக் பெயிண்ட் நல்லா காஞ்சிருச்சு கிளே அதனால பிளாக் பெயிண்ட் வந்துட்டு அதுல பண்ணலாம் பெயிண்ட் பண்ணலாம் நல்லா ஃபுல்லா எல்லா பிளேஸ் எதுவும் தெரியாத மாதிரி கிளே தெரியாத மாதிரி பிளாக் பெயிண்ட பெயிண்ட் பண்ணுங்க பிளாக் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு இப்ப ஒயிட் பெயிண்ட்ல கண் வரைஞ்சிக்கலாம் பாடியில குட்டி குட்டி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துக்கலாம் உங்களுடைய பட்டர்ஃபிளை ரெடி ஆயிடுச்சு பின்னாடி டபுள் டேப் போட்டி உங்களை வால்ல அழகா ஸ்டிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா பாருங்க நான் முத்தி எடுத்திருக்கேன்
அதே மாதிரி ஒயிட் கம்பி எடுத்திருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 16 முத்தம் வந்து கோத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்படி டர்ன் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணலாம். கம்பி தானே, அதனால உங்களுக்கு ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி ரவுண்ட் எடுத்துட்டு வரலாம். ரவுண்ட் எடுத்துட்டு வந்து இப்படி டர்ன் பண்ணி விட்டுருங்க. ஓகே பாருங்க, இப்ப திருப்பியும் அடுத்தது ஒரு 10 கோத்துக்கலாம். 10 கோத்தாச்சு. முன்னாடி எப்படி பண்ணமோ அதே மாதிரி இதை நல்லா டர்ன் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதை ட்விஸ்ட் பண்ணுங்க. ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா பாருங்க உள்ள ஒரு போர்ஷன் கிடைச்சிரும் இந்த மாதிரி. ஓகேவா? சரியா பாருங்க. நெக்ஸ்ட் இது மேல இருக்க பெட்டல், இது கீழே இருக்க பெட்டல். மேல 16 கோத்துருக்கோம், இப்ப 12 கோத்துக்கோங்க. மேல எப்படி பண்ணமோ அதே மாதிரி டிப் வளைச்சி இது டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. இது சென்டர் பார்ட், நல்லா கொஞ்சம் விரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உள்ள ஒரு பார்ட் பண்ணலாம். இது அவுட்டர் பார்ட் வந்துட்டு உள்ள ஒரு பார்ட் பண்ணலாம். இது வந்துட்டு 12 தான் பண்ணிருக்கோம். அப்ப உள்ள இருக்க பார்ட் இன்னும் கொஞ்சம் குறைவா பண்ணிக்கலாம். 7 வந்து போட்டுக்கலாம். இப்ப 7 முத்து கொத்துக்கலாம் பாருங்க. 7 கொத்தாச்சு. திருப்பியும் டை பண்ணுங்க. டை பண்ணா அடுத்து உள்ள இருக்க இன்டர் பார்ட் வந்துடும். ஓகேவா? இது ஒரு சைடோடைய பெட்டல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்ப இந்த சைடு பெட்டல்ஸும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க. ரெண்டு பெரிய ஃபெதர், ரெண்டு சின்ன ஃபெதர் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. மீதி கொஞ்சம் கம்பி இருக்கு. நான் இதை ரெண்டு சுத்தி இப்படி சுத்துறேன். சுத்திட்டு சேஃப்டி பின் வச்சு நம்ம ப்ரோச் மாதிரி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். இது பாருங்க, நல்லா இதுக்குள்ள விட்டு விட்டு எடுங்க. சேஃப்டி பின்குள்ள விட்டு விட்டு எடுங்க. நல்லா டைட்டா சுத்திக்கோங்க. சேஃப்டி பின் வராத மாதிரி நல்லா டைட்டா பாருங்க. நல்லா டைட்டா சுத்தியாச்சு. நல்லா ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் நல்லா டைட்டா சுத்தி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே ரெடி ஆச்சா? இப்ப ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த பிளேஸ்ல பைப் கிளீனர் அப்படின்னு இது மாதிரி கிடைக்கும். இதை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க பாருங்க. இது ரெண்டையும் அட்டாச் பண்ணுங்க. டர்ன் பண்ணீங்கன்னா ரெண்டு அட்டாச் ஆயிரும். இத இந்த சென்டர் போர்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கம் வச்சு. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது பாருங்க, இந்த பிளேஸும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ப்ரோச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆஸ் யூஷுவல் நம்ம ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ரெண்டு கண் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ப்ரோச்சுக்கு பியூட்டிஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.